ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நாம் வாராந்தம் ஒவ்வொரு வகுப்புகளை நாம் சந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் ஒரு முக்கியமான நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றை நாம் தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்றோம். தற்பொழுதைய காலகட்டத்தை நாம் எடுத்தோம் என்றால் அனைவரும் பலவிதமான வாழ்க்கை சூழலிலும் பலவிதமான கட்டங்களையும் தாண்ட வேண்டியுள்ளது. அந்த வகையில் அனைவரும் எதிர்கொள்ளும் ஒரு நபர் என்றும் கூறலாம் பயம். அந்த பயம் ஒருவருடைய மனநிலையிலோ அல்லது வாழ்க்கை நடைமுறையிலோ சிக்கி கொண்டால் அவரால் சமநிலையான வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியுமா அல்லது சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியுமா என்று பலதரப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே பொதிந்திருக்கும். சிலவேளை நமக்கும் பயம் இருக்கும், ஆனால் நாம் வெளியிலே எனக்கு பயம் என்றால் என்ன என்று தெரியாத அளவுக்கு காட்டிக்கொள்பவராக நாம் இருப்போம். அந்த வகையில் நாம் இன்று எமது சகோதரர் அவர்களிடம் பயம் என்றால் என்ன, பயங்கள் எவ்வாறு உருவாகின்றன, பயத்திலிருந்து விடுபடுவது சாத்தியமா, அதுக்கான வழிகள் என்ன என்பதையெல்லாம் தற்பொழுது நாம் ஒரு விசேட நேர்காணலில் மூலம் சகோதரர் அவர்களிடம் நாம் தற்பொழுது வினவ இருக்கின்றோம். முதலில் நாம் எமது சகோதரர் அவர்களை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் பிரதர். வணக்கம். பொதுவாக பிரதர், நாம் இன்றைக்கு ஆரம்பத்திலே நாம் சொன்ன மாதிரி நாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நாம் வாழ்கிறதுக்கு நமக்கு தடங்களாக இருக்கிறது அல்லது ஒரு எதிர் சம்பவம் இருக்கிறது என்று நாம் ஒரு பயத்தை சொல்லலாம். பொதுவாக அதுக்கு முதல் நிம்மதியான வாழ்க்கை என்றால் என்னென்று சற்று கூற முடியுமா? அருமையான தலைப்பு என்றால், நாள் போக போக, அதாவது காலம் கடந்து போக போக இந்த பயத்தின் அளவு அதிகரித்த வண்ணம் தான் உள்ளது. ஆகவே இதை பற்றிய விரிவாக்கத்தினுள் சென்று ஆராய்வது மிகச்சிறந்தது. அதுக்கு முதல் கட ஆரம்ப நிலை, நான் எப்படிப்பட்டவன் என்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ சுற்றி வளைச்சி எதை தேடினாலும் அமைதி சந்தோஷம் நிறைஞ்ச வாழ்க்கையைத்தான் நாங்கள் தேடுறோம். இப்போ அதை நாங்கள் அமைதி சந்தோஷம் என்று நேரடியாக அதை சொல்லாது விட்டாலும் எனக்கு நிம்மதியான வாழ்க்கை தேவை, நிம்மதியான ஒரு இடம் தேவை, நிம்மதியாக சாப்பிடணும், நிம்மதியாக மனம் விட்டு கதைக்கணுமென்ற மாதிரி நாளாந்தம் பயன்படுத்துகிறோம். இதில் நிம்மதி என்றது வந்து எந்தளவுக்கு இறந்த காலத்தின் தொந்தரவு இல்லாமலும் எதிர்காலத்தை இட்டு எந்தவித பயமும் இல்லாமலும் நிகழ்காலத்தில் வாழ்வது நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்லலாம். அதாவது இப்போ நாங்கள் பெரும்பான்மையானவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம் என்று சொல்லி கூறினாலும் அது ஒப்புற அளவில் அளவு குறைவாக உள்ளது. பெரும்பான்மையான நேரம் இறந்த காலத்திலும் எதிர்காலத்திலும், அதாவது எதிர்காலத்தை எட்ட பயத்திலும் செலவிடப்படுகிறது. நிகழ்காலம் எந்தளவுக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது, அதாவது நான் நிகழ்காலத்தில் வாழ்கிறேன் என்று அதை உறுதிப்படுத்தினாக இருந்தால் எப்பவும் என்னுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். ஆகவே இதுதான் என்ற அறிவுக்கேற்றியபடி நான் நினைக்கின்றேன். இதான் பொதுவாக நிகழ்காலத்தில் வாழ்வதை உறுதிப்படுத்தினால் நாங்கள் நிம்மதியாக வாழுகிறோம் என்று சொல்லிக்கொள்ளலாம். நல்லது பிரதர், நல்லதொரு பதிலொன்றை தற்பொழுது வழங்கியிருந்தீர்கள். நிம்மதியான வாழ்வு என்றால் என்ன, நாம் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கின்றோமா என்பதை உறுதிப்படுத்துவது சம்பந்தமாக கூறியிருந்தீர்கள். இப்பொழுது கூறுங்கள், பயம் என்றால் என்ன பிரதர்? அதாவது இது இனங்காண்பது சற்று சிரமமாக இருக்கக்கூடும். அதாவது பெரிய அளவிலும் பல விடயங்களுக்கு பயப்படுகிறோம், சிறிய அளவிலும் பயப்படுகிறோம், அல்லது எங்களுக்கு தெரியாமலும் சில விடயங்களுக்கு பயந்து கொண்டிருக்கின்றோம். இல்லை, பயம் என்பது என்னென்று கேட்டால் என்னுடைய இயல்பான நிலையில் என்னோடு, அதாவது நான் இயல்பான நிலையில் இருக்க முடியாமல் ஒருவித அந்தரப்படுற தன்மை, அதாவது ஏதாவது ஒரு முடிவெடுக்க முடியாத நிலை, அதாவது என்னுடைய நிலை குலைந்த நிலை, அது ஒரு வலி, துன்பமான ஒரு நிலை தான் இந்த பயம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த கேள்வி பிரதர், எப்படி என்றால் இப்போ பயம் என்றால் என்னென்று ஒரு வரைவிலக்கணம் மட்டும் கூறியிருந்தீங்க.
பயமெண்டா தனிய பயமெண்டு மட்டும்தானா, இல்லாட்டி பயத்துக்கண்டு ஒவ்வொரு கூறுகள், அதாவது ஒவ்வொரு வகைகள் அப்படி இருக்குதா? அப்படி இருந்தேன்டா அதுக்கு உதாரணங்களோடு சொன்னால் கொஞ்சம் நல்ல விடயமா இருக்கும். இது சற்று கொஞ்சம் விரிவாக ஆராய வேண்டிய விஷயம். பயங்கள் வந்து பிரதானமாக ரெண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று வெளிப்படையான விடயங்களால் பயம், அதாவது அது என்னை மீறி செயல்படுகின்ற வெளி செயல்பாடுகளால் உள்ள பயம், அதை வந்து வெளிப்புற பயம் என்று சொல்லலாம். மற்றது வந்து உள்முகமான பயம், அகத்தை நோக்கிய மாதிரி, அதாவது உள்முகமான பயம். உள்முகமான பயம் வந்து முற்றுமுழுக்க அது என்னுடைய சொந்த பலம் பலவீனத்தில் தான் அது தங்கியுள்ளது. இப்போ வெளிப்படையான பயம் என்று சொல்லக்குள்ள வந்து சிலருக்கு இரவில் போகிறதுக்கு பயம், சிலருக்கு கரப்பான கண்ட பயம், சிலருக்கு இரத்த காயங்களை கண்ட பயம், சிலருக்கு ஒரு மாதிரியான மனிதர்களை கண்ட பயம், அல்லது சிலருக்கு தனிய ரூமில் பயம், தங்குறதுக்கான பயம், சிலருக்கு இவ்வாறு பரந்த வெளி பயம், சிலருக்கு தனிய ட்ராவல் பண்ணுற பயம், சிலருக்கு வந்து பெரிய ஆறு கடலில் அதுகளை கண்டா பயப்படுவாங்க, சிலருக்கு வந்து உயரத்தில் ஏறுற நேரம் பயப்படுவாங்க. இவ்வாறாக வெளிமுகமான பயங்கள் உண்டு. ஆனால் அந்த வெளிமுகமான பயங்கள் வந்து அந்த இடத்தில் அது பாதிக்கப்பட்டு அதிர்ச்சி அடைந்தாலும் கூட அது ஆழ்மனதில் சென்று நீண்ட பாதிப்பை உருவாக்கும் என்று சொல்லி பொதுவாக கூற முடியாது, விதிவிலக்க தவிர. அது குறிப்பிட்ட கணத்தில் வந்து அது மறந்துடுவோம். சில நேரம் அவ்வாறான பயங்கள் வந்து நாங்கள் அதை தவித்து கொள்றதால் அந்த பயத்திலிருந்தும் நாங்கள் விடுவித்து கொள்வோம். அது நீண்ட காலப்போக்கில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய தேவை இருந்தாலும், அதாவது இந்த உலக நியதிப்படி உலக வாழ்க்கையில் நாங்கள் எல்லோரோடும் சேர்ந்து வாழணும் என்று சொன்னால் பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் பழக்கி கொள்ள வேண்டும். அது பழக்கி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அது தவித்தும் வாழ்ந்து கொள்ளலாம், வெளிமுகமாக வர பயங்களை. ஆனால் வந்து உள்முகமான பயம் வந்து அதுவும் நாங்கள் நாலு விதமாக பிரித்து கொள்ளலாம். அது வந்து நாங்கள் தவித்து கொள்ள முடியாது, அந்த பயத்துக்குள்ளே தான் வாழ வேண்டியுள்ளது. இப்போ அதுலேயும் உதாரணத்துக்கு பார்த்தமாக இருந்தால், உள்முகமான பயம் வந்து எனக்கு அந்த என்னுடைய உறவுகளை விட்டு என்னை மீறிய ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கும். அண்ணன், அம்மா, அப்பா, சகோதரன், மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லி இந்த உறவுகளிட்டுள்ள பயம் எடுத்து கொண்டமாக இருந்தால், இப்போ சில நேரம் எனக்கு நெருங்கின உறவு தான், ஆனால் என்னை மீறி ஒரு பயம் இருக்கும். இப்போ கணவனுக்கு சமைக்கிற நேரம் அவர் எதுவும் சொல்லாமல் எதுவும் சொல்லிடுவாரோ என்ற ஒரு பயம் இருக்கும். அல்லது பிள்ளை சொல்லு கேட்காத பிள்ளையாக இருக்கும், பிள்ளையை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கும். இப்போ இன்றைய இளைஞர்கள் எடுத்துக்கொண்டால் 15-16 வயது ஆகிற நேரம் தாய் தப்பன் கட்டாயமாக கட்டுப்படுத்தி ஆகணும். ஆனால் கட்டுப்படுத்துகிற நேரமும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் தவிர்க்க முடியாததாக உள்ளது. ஏன்னா நாங்கள் அன்பு காட்ட தவறிடுவோமோ, இப்போ கட்டுப்போட இருந்தால் அன்புக்காக வேறு ஏதாவது மேலதிக உறவை தேடிடும், அது உங்களுக்கு விளங்கும், உறவை தேடிடுவாங்களோ என்ற ஒரு பயம் இருக்கும். இப்போ அதால் இப்போ சில நேரம் பணம் கேட்டாலும் இல்லைன்றாலும் பயம், கொடுத்தாலும் பயம். ஆனால் இது வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, இந்த பயத்துக்குள்ளே தான் நாளாந்தம் வாழ வேண்டியுள்ளது. இது எங்களுக்கு சில நேரம் பயமென்றும் தெரிய பயமென்று நாங்கள் பெரிய அளவில் வேறு பிரித்து வகைப்படுத்தாட்டியும் இதை எனக்கு ஒரு இயல்பான நிலையில் என்ன வாழ விடாது. இப்போ சில நேரம் கணவனுக்கும் அப்படித்தான், மனைவிக்கும் அப்படித்தான் என்ற அந்த உறவுகளுக்கு இடையில் வந்து அன்பு அமைதி சந்தோஷத்திற அளவை விட இன்றைய நாளில் வந்து ஒரு உறவை கட்டுப்படுத்தி கொண்டு தான் வாழுது.
அதனால் இப்போ ஒரு டீச்சர் ஒரு ஆள் வந்தாங்க, அவர் தனியத்தான் போவாங்க. அப்போ ஆற்றை கடந்து போகணும், பாதையில் கடந்து போகணும். ஆனால் போகிற வழியில் அவசரத்துக்கு ஆறு மோட்டர் பைக்கில் அவசரத்துக்கு வேறு வண்டி இருக்கும். ஆனால் டைமுக்கும் போகணும், இதுலேயும் ஏறணும். அப்போ கணவனுக்கு ஆர்வம் சொல்லிடுவாங்களோ என்ற ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கும். இப்படி இயல்பாக நாளாந்தம் கணவனையிட்டோ மனைவியிட்டோ இயல்பாக இல்லாமல் ஒரு பயத்துற வாழ வண்டி உள்ளது. இது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. அடுத்த கட்ட பயம் வந்து என்னுடைய உடல் ஆரோக்கியத்திட்டு பயம். இது எங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு வைத்தியர் எங்களுக்கு திடீரெண்டா போல் ஏதாவது ஒரு சுவையினத்தை சொல்லித்தாருன்னு சொன்னால் நாங்கள் அதை வந்து எந்த அளவுக்கு சாதகமாக எடுப்போமோ தெரியாது, உடனே பாரமாகிடுவோம். பாரமாகறதுக்கு முதல் நடக்கிற நிகழ்வு வந்து பயம். இப்போ இந்த சுவையினம் எவ்வளோ நாளைக்கு இருக்குமோ, அல்லது நான் இனி வருத்தக்காராலோ, அல்லது என்னோட நான் எவ்வளோ காலம் வாழப்போகிறேன்னு நினச்சி அது அப்படியே விரிவாக அந்த பயத்து நிமித்தம் அனாவசியமாக யோசித்து கொண்டிருப்போம். இப்போ இது வந்து உடல் ஆரோக்கியத்திட்டு பயம். இன்னும் ஒரு பயம் இருக்குது, அதுவும் தவிர்க்க முடியாது, என்னுடைய அந்தஸ்தேட்டு பயம். இப்போ ஒரு அந்தஸ்து கிடைக்காட்டி சமுதாயத்தில் நான் கௌரவமாக வாழ முடியாதுன்னு சொல்லி, இப்போ சில நேரம் ஒரு பதவி ஒரு பட்டத்தை பெறணும்னு சொல்லி, இப்போ பிள்ளைக்கு படிப்பிப்போம், தப்பித்தவர் அந்த பிள்ளை கொஞ்சம் மார்க்ஸை குறைஞ்சித்துன்னு சொன்னால் பயந்துருவோம், என்ன அந்த பிள்ளைக்கு எதிர்பார்த்த அந்தஸ்து அந்த இலக்கு அடைய முடியாமல் போயிருமோனு சொல்லி. இதெல்லாம் நாளாந்தம் நிகழ்கிறது. ஆனால் அது வந்து நாங்கள் எங்களை இயல்பான நிலையில் இதெல்லாம் எடுக்கிறது இல்லை, இதெல்லாம் நாங்கள் வந்து பாரமாகி கொள்வோம். இதெல்லாம் பிரதானமான காரணம் வந்து பின்னணியில் தொங்கி நிற்கிறது பயம். இப்போ சில நேரம் எங்களுக்கு பெரிய அளவில் பட்டம் பதவி ஆசை இல்லைன்ட்டு சொன்னாலும் என்னுடைய பேர் கெட்டுறக்கூடாது என்று ஒரு பயம் இருந்து கொண்டிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு ஆளோட போய் அவரை சந்தித்து கதைக்கணும். அப்போ கதைக்கிற நேரமும் ஒரு பயத்துணர்வு, ஏன்டா அவர் ஏதாவது திடீரெண்டா போல் சொல்லிடுவாரா, நான் எதிர்பார்த்த விதமாக சொல்லாமல் கொஞ்சம் கடுமையாக சொல்லிடுவாங்க. அப்போ எனக்கு அந்த இந்த மைண்ட் செட்டப்பில் எனக்கு வந்து அவர் வந்து என்ன புகழ்ந்து கதைக்கணும், என்ன நல்லா கதைக்கணும். இப்போ எனக்கு அந்த என்ன நல்லா கதைக்கணுமென்ற ஒரு சூட்சுமமான அல்லது ஒரு மறைமுகமான ஒரு என்னுடைய கௌரவத்தில் ஒரு பிடிமானம் இருக்கும். இப்போ அதாலேயும் நான் பயந்து கொண்டிருப்பேன், நல்லா சொல்லிடுவாரா சொல்ல மாட்டாரா பாஞ்சிடுவாரா, அல்லது நம்மளை பற்றி இந்த கதையை கேட்டுக்கொண்டு வேற எங்கே என்ன சொல்லிடுவாரான்ற ஒரு பயம் இருக்கும். இப்போ நம்மளோட கௌரவம் பேர் கட்டும் என்ற ஒரு பயம் இருக்கும். இப்போ இதுவும் வந்து அகத்தில் உள்ள பயணம். இதுக்கு பிரதானமான காரணம் நானாக தான் இருக்கலாம். இப்போ இது மூன்று. அடுத்தது நாலாவது என்ற பயம், அதுவும் தவிர்க்க முடியாத பயம், என்னுடைய பொருளாதாரம். அடிப்படை தேவைகளுக்கு எனக்கு அடிப்படை வசதிகள் தேவை. இப்போ இது காலையில் எழும்பின உடனே நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல சம்பளம் கிடைக்குமா, போதுமான வருமானம் கிடைக்குமான்ற ஒரு பயம் இருக்கும். இப்போ சில நேரம் மேலதிகமான ஒரு செலவு வந்துச்சுன்னு சொன்னால், அல்லது மேலதிகமான ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னு சொன்னால், அல்லது ஒரு திருவிழா வந்துச்சுன்னு சொன்னால், வெளிப்படையாக திருவிழா வந்தால் ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருந்தாலும் இப்போ எனக்கு தேவையானது கிடைக்குமா, அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையாக இருந்தேன்னா பிள்ளைகளுக்கு எல்லார் மாதிரி நான் அதை தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா. இப்போ இந்த விலைவாசி இதுகள் எல்லாம் கருத்துள்ள. இப்போ எங்களோட பிள்ளைகளோட படிக்கிற பிள்ளைகள் நண்பர்கள் கொஞ்சம் வசதியாக இருப்பாங்கள், அப்போ அவங்களுக்கு சில ஆடம்பரம் அடிப்படை விஷயமாக கூட இருக்கலாம். அப்போ எனக்கு வேலை தொழில் பொருளாதாரம் கொண்டு வரக்குள்ளே இந்த மீறி ஒரு பயமும் ஒரு சுமையும் இருந்து கொண்டிருக்கும். குறிப்பாக பிரதானமாக அகத்தில் உள்ள பயத்தை இந்த நாலு விதமாக பிரித்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். நல்லது பிரதர். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா பிரதர்,
இளங்கன்று பயம் அறியாதென்றும் பழமொழியெல்லாம் இருக்குது. அப்போ அதில் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ பயம் வந்து ஒரு சாதாரண மனிதன்ட வாழ்க்கையில் கொஞ்சமும் இடிக்கப்படாது, இல்லாட்டி சில சந்தர்ப்பங்களில் பயம் வரத்தான் வேணுமா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பயம் எங்களோட வாழ்க்கையில் வரணும் சில இடங்களில். அதாவது நான் தவறுகள் செய்கிற நேரம் நான் பயப்பட்டாகணும். அதாவது நான் பொய் சொல்கிற நேரம், அல்லது சிலரை தந்திரமாக ஏமாற்றுகிற நேரம், என்ற சுயநலத்துக்காக எதையாவது நான் மற்றவர்கள வளங்களை பயன்படுத்துகிற நேரம், மிஸ்யூஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம், நேரம் வந்து நான் பயப்பட்டாகணும். இந்த பயம் வந்து என்னை சுமையாக்கக்கூடாது, ஆனால் நான் தவறுகளிலிருந்து என்னை பாதுகாக்கிற பயமாக இருந்து கொள்ளணும். இவ்வாறான பயத்தை நான் எப்போவும் கொண்டிருக்கணும். தர்மத்துக்கு எப்போவும் நாங்கள் பயப்பட்டு கொள்ளணும். இந்த பயம் இல்லாட்டி இந்த வாழ்க்கை சரியான பாதையில் போகாது. எனக்கு அமைதி சந்தோஷமான வாழ்க்கைக்கு உத்தரவாதமும் இல்லை. அது எந்த நேரமும் நான் எந்த ஒரு சிக்கலையும் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. ஆனால் அனாவசியமாக என்னை பாரமாக்கிற விடயங்களுக்கு மேற்குறிப்பிட்ட பயம் என்று நினைக்கிறேன், அவ்வாறான பயங்களை நாங்கள் பரவாயில்லன்ட்டு அனுமதித்து பயத்துடன் நான் வாழக்கூடாது. பயத்துடன் வாழ்ந்தவன்ட்டு என்ன நடக்கும்னு கேட்டால், இந்த வாழ்க்கையில் பல பொன்னான தருணங்களை இழந்து கொள்வேன். இப்போ சில நேரம் இந்த பாரமாகாத பயத்தில் மிக கவனமாக இருக்கும். அந்த பயத்தை நான் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. பயத்தோடு தான் வாழணும் என்ற அத்தியாவசியம் இல்லை, பயம் இல்லாமலும் வாழலாம். இப்போ சும்மா இப்போ இதுக்கு முதல் சொன்ன பிறகு காரணம் இல்லாமல் பயப்படுறது, அனாவசியமான பயங்களும் கூட உண்டு. அடுத்தது, இப்போ நம்மளை பயம் பாரத்துக்கு என்னென்ன காரணங்கள் அமையும்? இதுவும் நாங்கள் கொஞ்சம் சற்று ஆழமாக விரிவாக பார்க்க வேண்டும். அதாவது எனக்குள்ள ஒரு வெறுமையான தன்மை தோன்றுகின்ற போது இந்த பயம் பெற காரணமாக இருக்கு. இதில் வெறுமையான தன்மை என்ற நேரம் பார்த்தோம்னு சொன்னால், இந்த மனம் வந்து செழிப்பாக இல்லாமல் பசுமையாக இல்லாத தர்மத்தில், இப்போ நான் எடுத்ததுக்கெல்லாம் மற்றவர்களுடைய குறைகளை பார்க்குறேன். குறைகளை பார்க்குறேன் என்று சொன்னால், குறைகளை நான் கிரகிக்கின்றேன். இப்போ குறைகளை கிரகிக்க, அது ஒரு எதிர்மறையான விளைவாக என்னுடைய நினைவுகள் ஆதிக்கம் செலுத்துகிற நேரம், அது என்னை மன ரீதியாக பலவீனப்படுத்தி கொண்டு போகும். இந்த வெறுமை, இப்போ சில நேரம் தேவையில்லாத, இப்போ இது அதாவது பலவீனத்தை குறித்து என்னுடைய செழிப்பான தன்மையை இழக்கிறதாலேயும் நான் வறுமை நிலைக்கு போவேன். இந்த வறுமை நிலைக்கு நான் இப்போ பலவீனங்களை இப்போ தெரிஞ்சு சில பிழைகளை அனுமதிக்கின்ற நேரம், இப்போ என்னுடைய நாளாந்த வாழ்க்கையில் வந்து அனாவசியமான மூவி, தொடர் நாடகம், இப்போ இதெல்லாம் வந்து இப்போ இதுகளில் எங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். அதில் வர காட்சிகள், பரபரப்பான காட்சி, வன்முறை காட்சி, இப்போ ஆபாசம் என்ற விஷயத்தில் நான் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் கூட மற்ற விஷயங்கள் அந்தளவு நாங்கள் கவனம் எடுக்கல, அதை ரசிக்கிற மாதிரி போயிடுவோம். இப்போ சில நேரம் சினிமா படம் இதில் தான் ஆபாசங்கள், இப்போ தொடர் நாடகம் பிரச்சனை இல்லை, அது குடும்பத்திலேருந்து பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் தொடர் நாடகமும் கூட மன ரீதியாக வறுமையாகுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகம், என்று அதில் வந்து சதி செய்கிறது, உருக்கமான காட்சி, சோக காட்சி, இப்போ இதெல்லாம் நாங்கள் ரசனையோடு பார்க்க பார்க்க தொடர்ந்து எதிர்மறையான உணர்வுகள் ஆதிக்கம் அதிகரித்தது, என்ற மனதில் வெறுமை வரும். இந்த வெறுமை வார நேரம் நான் வந்து ஒரு பலவீனமான ஒரு நிலை, அதாவது என்னிலுள்ள தன்னம்பிக்கையை இழந்துருவேன். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்று சொல்லுவாங்க, அதை இழந்துருவோம். இப்போ அதை இழக்கிற நேரம்தான் அப்போ நான் வந்து அதாவது ஒரு பலவீனமான நிலை, வறுமை நிலை என்று சொல்லலாம், அதில் தான் இந்த பயம் தோன்றது காரணம் உண்டு.
இந்த வெறுமை நிலையை பற்றி கருத்தில் கொள்ளாமலும் நான் பயத்திலிருந்து எடுக்கிற முயற்சி வந்து அந்தளவு எதிர்பார்த்த விளைவை கொடுக்காதுன்ட்டு நம்புகிறோம். ரைட். அடுத்த கேள்வி எப்படி அப்படின்டா, இப்போ பயப்படுறாக்கள்ற அறிகுறி எப்படி அவங்களோட நடத்தை வந்து சீரழிக்குமா, இல்லாட்டி அவங்க வந்து நம்ம நோம்பில் பார்த்தோன்னே விலகி கொள்ளலாமா, அவங்கள்ட்ட அவங்களோட நடத்தையை வச்சு கொண்டு இவங்க பயப்படுறாக்கள் என்று. மற்றது அதே போல் இன்னொன்று கேட்கணும் வந்து, இப்போ பயப்படுறாக்கள்ற இப்போ ஒரு பயம், இப்போ ஒரு சமநிலையான வாழ்க்கையை வாழ்கிறாக்களில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறா, அப்படி இல்லாட்டி அவங்களோட சமநிலையான வாழ்க்கையை குழப்பறதுக்கு ஏற்ற மாதிரி எப்படியான பாதிப்புகள் அவங்களுக்குள்ள உள்நுழைஞ்சு ஏற்படுத்துது? ட்ரெண்டாக பார்க்கலாம். முதலாவது பயப்படுறாக்கள் அடையாளம். பயப்படுறவங்களை பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து சுயத்தை நம்ப மாட்டார்கள், மற்றவர்களை நம்ப மாட்டார்கள். என்ற அவங்களை ஒருபோதுமே இப்போ பயம் அண்டிருக்கக்குள்ள முடிவெல்லாம் அவசரப்பட்டு எடுப்பாங்க, நிதானமான முடிவு அறியாது. என்றால் இந்த பயம் அண்டு வரக்குள்ள எங்களுக்கு தெரியும், பயம் இருந்தால் அப்படியே அமைதி இருக்கு, அமைதி இழந்துடும். இப்போ இது சாதாரணமாக எடுத்துக்கொண்டமாக இருந்தால், இப்போ ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிற நேரம் மேலதிகாரி வந்து எனக்கு சத்தம் போடலை, எனக்கு பக்கத்தில் உள்ள ஆளுக்கு ஆக்களுக்கு வச்சு சத்தம் போடுறார் ரெண்டு வைங்களேன். அப்போ வந்து அடுத்த கட்டம் வந்து எனக்கு என்ன நடக்கும்னு கேட்டால், அவரில் சத்தம் போடுறவர் என்னில் சத்தம் போடுறார்னு சொல்லி இப்போ நான் பயத்தில் இருப்பேன். அப்போ அந்த பயம் வந்து என்ன செய்யணும்னு கேட்டால், நாள் பூரா காலையில் போனால் மாலை மட்டும் போனேன்ட்டு அந்த பயம் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு அமைதி, சந்தோஷமாக செலவிட்ட கணங்களுக்குள்ள அந்த நேரத்தை நான் போடலாம் போகும். அப்படி பார்த்தா எனக்கு என்ன நடக்கும்னு கேட்டால், நான் வந்து ஒரு அமைதியற்ற தன்மைக்குள்ளே போவேன். அப்போ ஒரு ஆள் தொடர்ந்து அமைதியாகவே இல்லாமல் எந்த நேரமும் கொஞ்சம் பதறித்திருவார். இப்போ அப்படி பார்க்குற நேரம் பார்த்தோம்னா வேறு அதிகமாக உள்ளுக்குள்ளே பயப்படுற ஆளாக இருக்கக்கூடும். என்ற அங்கேயாவது ஒரு இடத்துல அமைதி சந்தோஷமாக அவர் கூடுதலான நேரத்தை செலவிட்டாரண்டா, அவர் வந்து ஒரு வேலையை நிதானமாக செய்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ எங்களுக்கு வந்து இப்போ அவங்க வந்து அவசரப்பட்ட முடிவு இருக்கும். மற்றது இந்த பயம் ஆரம்பத்தில் அவ்வளவு பெரிய விளைவை காட்டாட்டியும், அந்தந்த அவளத்தில் அந்த அமைதியற்ற தன்மையை காட்டினாலும் போக போக என்ன செய்வேன்னு கேட்டால், அவருக்குள்ளே வந்து இந்த சந்தேகப்படுற தன்மை அதிகரிக்கும். பயப்படுறால் வந்து சுயத்தில் நம்பிக்கை இழந்துருவார். அப்போ அவருக்கு இப்போ ஆக்களுக்குள்ளே வச்சு என்ன சொன்னாலும் அவருக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஏண்டா இந்த பயம் இருந்தால் அடுத்தது என்ன நடக்குமோ இல்லையோன்ற ஒரு நிலை தானே இருக்கும். இப்போ அவருக்கு ஒரு நிதானமாக முடிவெடுக்க மாட்டார், அமைதியாக இருக்க மாட்டார். அப்போ இந்த சந்தேகப்படுற தன்மை கூட இருக்கு. இப்போ ரெண்டு பேர் கூடி கதைச்சாங்கன்னு சொன்னால் நமக்கு என்னவோ செய்கிறதுக்கு கதைக்கிறாங்களோ என்ற மாதிரி யோசிப்பார். இப்போ மற்றது இப்போ பயம் அடையாளம் இருந்துச்சுன்னு சொன்னால், அவங்களோட முகம் வந்து எப்போவும் வந்து ஒரு சாந்தமாக தெரியாது, கொஞ்சம் ஏதோ ஒன்று இழந்த மாதிரி தெரியும். இவ்வாறான விஷயங்களை வச்சு பயத்தை அடையாளம் கண்டு கொள்ளலாம். மற்றது கேள்வி, மற்றது இப்போ நமக்குள்ள வந்து இப்போ பயம் வந்து இல்லாமல் போகணும், அடிக்கடி பயப்படுறதால் வந்து இந்த உணர்வுகள் எண்ணங்கள் மனம் எல்லாம் வந்து தேய்மானத்துக்கு உட்படுகுது. அப்போ அது வந்து உடல் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் மனம் வந்து புத்தி எல்லாம் வந்து ஒழுங்கான ஆரோக்கியமாக இல்லை. அப்போ அதால் பயங்கள்லேருந்து விடுபடணும்ண்டா எப்படியான ஏற்பாடுகளை செய்யணும்? இப்போ இதில் முதல் எனக்கு தெரியணும் நான் எந்தெந்த இடத்துல பயப்படுறேன்னு சொல்லி. பயப்படுறவருக்கு வந்து மன அழுத்தங்களுக்குள்ளாகக்கூடிய சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்கும். இப்போ மன அழுத்தம்ன்றது வந்து
எதிர்மறையான எண்ணங்கள் அவங்களை அதிகமாக கட்டுப்படுத்துகிற நேரம் அவங்களோட இயல்பாக இருக்க முடியாமல் இந்த மனம் வந்து பாரமாகிற சந்தர்ப்பத்தை தான் மன அழுத்தம் என்று சொல்கிறோம். அது ஒரு ஒரு விதமான வலி. அதாவது மன அழுத்தம் என்று சொல்கிறது எனக்கு ஒரு மாற்றம் ஒன்று தேவை, ஒரு புதுமை ஒன்று தேவை என்ற நிலையை ஒன்று தோற்றுவிக்கிற ஒரு வலி தான் இந்த மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் வந்து பயப்படுறவர்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். என்ற அவங்கள் சந்தோஷமாக செலவிடுற கணங்களை விட சந்தோஷம் இல்லாமல் செலவிடுற கணங்கள் தான் அவங்கள வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்குள்ள வந்து இந்த பயம் வந்து எப்படியும் தவிர்க்க முடியாத, அதாவது பயம் தவிர்க்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க இயல்பான தன்மைக்குள் இல்லை. இப்போ அவங்களுக்கு அந்த பயம் பாடுற நேரம் வந்து அவங்களோட நிலை மாறும். இப்போ அதுகளை வச்சு நாங்கள் அதை இன்னும் கண்டு கொள்ளலாம். இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ என்ன செய்யலாம், இப்போ அவங்கள் இந்த பயம் இதுக்கான தீர்வு முதல் இனங்கண்டு கொள்ளணும். ரெண்டாவது கட்டமாக மனதை வந்து கொஞ்சம் பசுமையாக வைத்து கொள்ள பார்க்கணும். மனதை வந்து ஒரு அமைதியான சூழ்நிலைக்குள்ளே கொண்டு வர பார்க்கணும். இப்போ ஏதாவது ஒன்று, இப்போ நான் சாதாரணமாக ஒரு வியாபாரத்தை தொடங்கணும் அல்லது ஏதாவது தொழிலை தொடங்கணுமெண்டா, எனக்கு தொடங்கணும் என்று சொன்னால் மட்டும் போதாதானே, அதுக்கு அடிப்படையில் ஒரு மூலதனம் வேண்டும். இப்போ எதிர்ப்பு நான் பெரிய அளவில் ஒரு தொழில், இப்போ எனக்கு 1 கோடி ரூபா முதலீடு செய்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமெண்டா, அது செய்தால் நல்ல நல்ல மட்டும் கயிற்று கொண்டு இருக்கிறதுல பிரயோசனம் இல்லை. ஆனால் நான் ஏதோ ஒரு 10,000 உண்டு ஏதாவது ஒரு முதலீடை எடுத்து அதிலிருந்து தான் நான் உண்டை தொடங்கி போகணும். அப்போ தான் அது எனக்கு சாத்தியப்படும், கதைச்சு கொண்டிருக்க. இப்போ நான் பயத்திலிருந்து விடுபடணும்ன்ட்டு கதைச்சு கொண்டிருக்கிறது இல்லை. முதல் ஏதாவது ஒன்றில் ஆரம்பிக்கணும். அப்போ நான் வந்து கொஞ்சம் என்னை பசுமையாக வச்சு கொள்ளக்கூடிய மாதிரி சில விடயங்களை கிரகிச்சு கொள்ளணும். பயத்திலிருந்து விடுபடுறேன்னா மற்றவங்களை சிறப்பியல்பை பார்க்கணும். இந்த மாதிரி அது சின்ன முதலீடாக கூட இருக்கும், அதிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ அந்த முயற்சி வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு அதில் இறங்கணும் அவங்க. இப்போ அதில் இறங்கி இந்த முதல் மனதின் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக கூட கூட மனதில் உள்ள வெறுமைகள் குறைஞ்சி கொண்டு போகும். இப்போ நாங்கள் மன உளைச்சலுக்கான மனதை கொஞ்சம் அசௌகரியமான சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போகக்கூடியமான விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் தவித்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ டிவி வீடியோக்கள் பார்க்குற நேரம் எனக்கு அது கொஞ்சம் பசுமையாக இருக்கக்கூடிய மாதிரியான வீடியோக்களை தெரிவு செய்து கொள்ளலாம். அப்போ எனக்கு தெரியும் தானே இப்போ உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ நான் ஒரு எதிர்மறையானதுக்குள்ளே போய் நான் கொஞ்சம் இறுக்கமாகறேன்னா, இப்போ சில நேரம் ஒரு வில்லன் கதாநாயகியை கத்தியால் குத்த போகிறார் ரெண்டு பேருக்குள்ள, அது ஒரு நடிப்பு. ஆனால் நான் என்ன செய்வேன்ட்டு கேட்டால் யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு நான் ஒரு பயந்து கொண்டிருப்பேன். இப்போ இது பார்க்க தெரியுது தானே, இது அன்றாட வாழ்க்கையில் இது ஒரு அவசியமான செயல்னா. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் தவிர்த்து இப்போ மனதை கொஞ்சம் பசுமையாக்கி கொண்டு வர நேரம் ஒரு கட்டத்தில் என்னால் நேரடியாக அந்த பயமான சூழலில் நான் தைரியமாக என்னால் முன்னோக்கி நகரக்கூடியதாக இருக்குமென்று நம்புகிறோம். இன்னொன்று பிரதர் இந்த இடத்துல கேட்க வேண்டியிருக்குது. இப்போ சிலாக்களுக்கு பார்த்தோம்னா சில சின்ன நோய் வந்தாலும் அது எனக்கு பாரதூரமான நோயை ஒன்று பயப்படுவாங்க. இப்போ இப்போத்திய காலத்தை எடுத்தோம்னா கொஞ்சம் தும்மல் வந்தாலும் எனக்கு கொரோனா வரிக்குமோ, அப்படின்ட்டு கொஞ்சம் தடுமல் காய்ச்சல் மாதிரி இருந்தாலும் எனக்கு கொரோனா வரிக்குமோன்றெல்லாம் பயப்படுறாங்க. சிலவில் வெளியில் பொது இடங்களுக்கு போகிற நேரம் பக்கத்தில் ஒரு ஆள் இருந்து மாஸ்க் போடாமல் கதைச்சாலோ தும்முனாலோ இரும்புனாலோ
அவருக்கு இருக்கிற கொரோனா எனக்கு மந்திரம் உண்டு, வீட்டை வந்தும் நித்திரோளுக்குள்ளையும் சாப்பிடக்குள்ளையும் அதே பயம் ஒரு உணர்வு உண்டு வருகுது. அண்மையிலேயும் ஒரு செய்தித்தாளில் வாசிக்க கிடைச்சது, ஒரு வெளிநாட்டில் ஒரு பேஷண்டோட ஆளுக்கு வைத்தியர் ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காரு, அவருக்கு வந்து கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன செஞ்சுக்கிறேன்டா, அதை ஒரே சாப்பிடக்குள்ளேயும் உறவினர்கள் காய்ச்சிக்குள்ளேயும் ஜோசிச்சு ஜோசிச்சு ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகு கேன்சரால் இருந்துட்டார். ஆனால் அவங்களோட குறிப்பிட்ட அதிகாரிகள் சோதித்த நேரம் ஒரு வருஷத்துக்கு முதல் வேறொரு பேஷண்ட்டை ரிப்போர்ட்டை அவருக்கு மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படி எல்லாம் இருக்குது. அப்போ இப்படியான சூழ்நிலைகளுக்கு என்ன ஒரு தீர்வு என்று நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லாட்டி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது எங்களோட மனநிலை, என் மனதுக்கு நிறைய சக்தி உண்டு. இப்போ நான் ஒரே விடயத்தை திருப்பி திருப்பி நினைச்சேன்னா நான் அதுவாகவே ஆகிடுவேன். இந்த காலத்தில் வந்து சாதகமாக ஒரு விஷயத்தை எனக்கு வலியுறுத்தினேன், அதை சாதகமாக என்னை பற்றி, நான் ஒரு அன்பான ஆள், நான் ஒரு மன்னிக்கிற குணமுள்ளால், நான் எல்லாரோடையும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய இயல்புள்ள ஒரு ஆள் எனக்கு பற்றி சொன்னால், அதை பற்றி திருப்பி திருப்பி சென்று அதிர ஆழத்துக்குள்ளே போகிற அளவை விட எதிர்மறையான விஷயம் என்று சொன்னால், ஒரு அதை ஜோச்சி ஜோச்சி அதிர ஆழத்துக்குள்ளே போகிறது அதிகம். அதால் தான் எதிர்மறையான தாக்கத்தில் போய் நான் அதுவாகவே ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும் காலப்போக்கில் வந்து. இப்போ அதால் வந்து எங்களை இப்போ என்ன கேட்டீங்க, மனம் இப்போ ஓ அதான் ஒரு ஆள் வருத்தக்காரால் ஆகிறதுக்கு இந்த மனநிலை எப்படி ஆகிற நேரம் ஆகலாம். அதுக்கு முதல் கேட்டது இப்போ சில கழிப்பத்திய சூழலில் வெளியில் மாஸ்கோட ஒரு ஆள் நம்மளோட கதைச்சி திரிக்கோ வெளியில் கடைக்கோ இல்லாட்டி அலுவலகங்களோ போகக்குள்ள மாஸ்க் போடாமல் ஒரு ஆள் கதைச்சி திரிந்தால் நம்ம வீட்டை வந்து சில வேலை யோசனை வருது, அவருக்கு கொரோனா இருந்திருக்குமோ அது எனக்கு வந்திருக்குமோட்டு யோசனை வருது. சில வேலை எனக்கு முன்ன கடையில் ஒரு ஆள் இரும்பு நேரம் தும்பு நேரம்னா அந்த பயம் ஒன்று வருது. முன்னெச்சரிக்கையாக இருப்பது வந்து அவசியம்தான், அதில் நாங்கள் ஒருபோதும் கவனம் அறிக்கக்கூடாது. ஆனால் முன்னெச்சரிக்கையாக எச்சரிக்கை என்று சொல்லிக்கொண்டு பயத்தோடு இருக்கிறது அவசியம் என்று ஒருபோதும் கூறப்படவில்லை. ஓரளவுக்கு நான் முயற்சி எடுக்கலாம் என்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு. ஒரு கட்டத்துக்கு அங்கால எனக்கு தெரியணும், எனக்கு வார நெருக்கடி காரணம் நான் செய்த பாவ புண்ணிய கணக்கு. இதில் என்னென்னா நான் பயம் இல்லாமல் வாழ்ந்துறேன். இப்போ நீங்கள் சொன்னபடி பார்த்தா பயந்து பயந்து வாழ்ந்து இல்லாத வருத்தத்தையே கொண்டு வர கூறக்கூடிய மாதிரி சூழ்நிலைக்கு பல பேர் தள்ளப்பட்டிருக்கிறாங்களா? அப்படித்தான் மன உளைச்சலுக்கானது காரணம் வந்து இப்போ நித்திரை இழக்கிறது. இப்போ நாங்கள் நாளாந்தம் கூட வந்து யாருக்கோ சொன்னதை நமக்கு சொன்னதை அடுத்து நம்ம யோசிச்சு கொண்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சது அப்புறம் அவர் சொல்லுவார், என்ன நான் உங்களுக்கு சொல்லலை இது நேருக்கு சொன்னேன், ஆஹா அதுக்கு பாப்பா அந்த அஞ்சு நாள் பயந்ததால் வந்த தாக்கம் அதுக்கு என்ன பதில் அப்படி ஒன்று உள்ளது. அப்போ அப்படி பயத்தில் வாழ்ந்தன்ற வாழ்க்கையை வீணாக்கிறதை விட நான் கர்ம கணக்கை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு இப்போ உண்மையும் அதுதான். இப்போ ஒரு ஆள் செய்கிற பாவமெல்லாம் செய்து கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்குற துன்பமெல்லாம் கொடுத்து கொண்டு ரொம்ப கவனமாக இருந்தாரண்டா, போசாக்கான உணவு போசாக்கான மருந்து ஃபஸ்ட் கிளாஸ் மெடிசின் ஃபஸ்ட் கிளாஸ் வைத்தியரை வச்சு கொண்டு இருந்தால் கூட நோயிலிருந்து தப்பிடலாம்ன்றது இல்லை. நோக்கி பிரதானமான காரணம் என்னுடைய பாவக்கணக்கு. இப்போ முன்னெச்சரிக்கையோடு போகணும் நாங்கள். இப்போ அரசாங்கம் பெரியவர்கள் சொல்கிற அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் சொல்கிற ஆலோசனைகளை கடைபிடிச்சு கொண்டு போகணும். அதுக்கு மேலே நாங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, பயப்படக்கூடாது. ஏன்னா அந்த பயமே வேறு பல நோய்களை கொண்டு வந்துடும், இல்லாத நோய்களை. அப்போ இந்த பயம் இல்லாமல் இருக்கிறது மிக முக்கியமான சப்ஜெக்ட். ஏன்னா வைத்தியர்கள் கூட சொல்கிறாங்க பெரும்பான்மையான வருத்தத்துக்கு காரணம் வந்து மனோநிலை என்று. இப்போ அப்படி இருக்க என்னுடைய மனோநிலையை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியம். இந்த மனநிலையில் வந்து
இப்பத்திய காலத்தில் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துறது வந்து இந்த பயம். அடுத்தது இன்னொன்று கேட்க வேண்டியிருக்குது பிரதர், இப்போ தற்பொழுதைய காலகட்டத்தில் எந்த தரப்பினர் கூட பயப்படுறாங்க? வயது முதிர்ந்தவர்களா, இளைஞர்களா, சிறியவர்களா, எந்த தரப்பினர் அதிகமாக பயத்தை எடுத்துக்கொள்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் வாழ்ந்தவர்களுக்கு எல்லாமே ஒரு பேலன்ஸாக இருந்துச்சு. அவங்களுக்கு உடலுக்கான பயிற்சியும் மனதுக்கான பயிற்சியும் இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பிள்ளைகள் ஃபுல்லாக படிப்பு படிப்பு என்ற இதில் வந்து நேரத்தை செலவிடலை. இப்போ நான் விசாரித்து பார்த்தா நேசரி ஸ்கூலுக்கு சேர முதலே அவங்கள கொண்டு டியூஷன் கிளாஸில் சேர்த்துருப்பாங்க. வந்த பிள்ளைக்கு வந்து மனதுக்கான பயிற்சி கூட வழங்கப்படுது, உடலுக்கான பயிற்சி வழங்கப்படுறதில்லை. இப்போ அந்த இப்போ நிறைய படிச்சிருவாங்க, இப்போ நிறைய படிச்சிருவாங்க, ஆனால் இந்த உடம்புக்கான சக்தி அந்த படிப்புக்கு ஏற்ப மாதிரி அவங்களால் வேலை செய்ய முடியாது. அப்போ வேலை செய்ய முடியாட்டி என்னென்னு கேட்டால், சின்ன விஷயங்களுக்கு இந்த பயப்படுற தன்மை வந்து இவ்வாறான இளைஞர்களுக்கு இப்போ அதிகம். இப்போ இதில் அவங்களுக்கு என்னென்னு கேட்டால், ஒன்றுமே திருத்தங்கள் சொல்ல முடியாது. படாரண்டு குழம்பிடுவாங்க, பயந்துருவாங்க, செயல் இழந்துருவாங்க. ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் பார்த்தவர்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு பெருசாக ஸ்கூலில் படிக்கிற மாதிரி தேவையென்றால் கொஞ்சம் படித்துக்கொள்ளும், மற்ற நேரம் வந்து மாலையில் விளையாடுறது. அப்போ உடம்புக்கான பயிற்சியும் மனதுக்கான பயிற்சியும் சீராக இருந்துச்சு. அதால் வேலை தளத்தில் போய் அவங்கள் கூடுதலான வேலை அப்படின்ற போல் உடம்பும் அதுக்கு ஈடு கொடுக்குறதால வேலை செய்கிறாங்க. அப்போ வந்து பாரமாகுவதற்கான சந்தர்ப்பங்கள் குறையும். அவங்க கொஞ்சம் பலமாக இருக்கிறதால, உடலும் மனமும் பலமாக இருக்கிறதால சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்த மாட்டாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு புலம்ப மாட்டாங்க. அப்போ அதால் வந்து அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பயம் இல்லாமல், அதாவது ஒரு அதிகாரி சொன்னாலும் நல்லதுக்கு சொல்கிறாருன்னு எடுக்கக்கூடியது இருக்குது. இப்போ அவரோட போய் திருப்பி நேரே போய் மூவ் பண்ணி கதைக்கிறதெல்லாம் பயம் இல்லாமல் செய்கிறாங்க. இப்போ இளைஞர்கள்னா பலவீனம் அறிக்கிறதால குயிக்காக சந்தேகப்பட்டு கொள்கிறாங்க, வேலையை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எவ்வளவுதான் மாற்றுறது? அப்போ அதால் மன அழுத்தத்துக்குள்ளாகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மன அழுத்தத்துற விளைவு தான் நாளாந்த நியூஸை பாருங்கள். அதுகளுக்கு மனதுக்கு இப்போ சப்போர்ட் தேவைப்படுது. அதில் வந்து இந்த போதைப்பொருள் இப்போ பல வகைகள் சொல்கிறாங்க. இப்போ நியூஸில் வந்து அந்த போதைப்பொருள் கைப்பற்றப்பட்ட செய்தி இல்லாத ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இருக்கேன்னு கேட்டால், இது அவ்வளவு மக்களுக்குள்ளே ஊடுருவுதுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அது தேவையாக இருக்குது. அப்போ அந்த தேவைக்கு காரணம் என்னென்று சொன்னால் அந்த மனம் வந்து வெறுமையாகிறது. இந்த வெறுமையை ஈடு செய்கிறதுக்கு வெளிப்படையாக இவ்வாறானதாக தேடுறாங்க. இப்போ இந்த மனம் வெறுமையாகிறதுக்கு பல காரணங்களில் ஒன்று நாங்கள் இந்த பயம் என்ற விஷயத்திற்குள்ளே போகிறது. பயம் இப்போ பயப்பட என்ன செய்ய முடியும்? இந்த சக்தி வீணாகும். இப்போ அனாவசியமான விஷயங்களால் வெறுமை உண்டாகியும் எனக்கு பயம் வரும். பயத்தை நான் மெயின்டைன் பண்ணுறதால, இதான் பயம் என்ற அடையாளம் காணாமல் இந்த பயங்களை மெயின்டைன் பண்ணுறதால கூட எனக்குள்ள வெறுமையான தன்மை அதிகரித்து கொண்டு போகும். இந்த வெறுமையான தன்மை அதிகரிக்கிறதும் காரணம் வந்து இந்த மேலதிகமான சந்தோஷத்துக்கான நிர்பந்த நிலை உருவாகும். இந்த நிர்பந்தம் தான் இந்த மதுபான பழக்கம், போதைப்பொருள் பழக்கமாக உள்ளது. இப்போ எவ்வளவுதான் அரசாங்கம் சட்டத்தை போட்டு இதுகளை தடுக்க முயற்சித்தாலும், இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முதல் இருந்த இந்த மதுபான போதைப்பொருள் பாவனையை விட இந்த வருஷம் அதிகரித்து கொண்டு போகுது. ஆனால் அரசாங்கமும் புது வழிமுறைகளை உருவாக்கி இதை தடுக்கிறதுக்கு முயற்சிக்குது. ஆனால் இதில் பாவனை அதிகரித்து கொண்டு போகுது. இப்போ இதில் பாவனையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இளைஞர்கள்ற மனநிலையை சரிப்படுத்தும். அப்போ இந்த பாவனை வந்து குறைஞ்சு கொள்வோம். ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் வெளிப்படையாக இதுக்கு தீர்வுக்கு போகிற நேரம்
எந்தளவு இதுக்குரிய நல்ல பெறுபேறு கிடைக்கும் ஒன்று இப்போ கூற முடியாமல் உள்ளது. ரைட், நல்லது பிரதர். இப்போ இறுதியாக ஒன்று கேட்கணும். இப்போ நேரத்தின் கட்டாயத்திற்காமைய நாம் தற்பொழுது நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கின்றேன். நிகழ்ச்சி ஆரம்பித்த கணத்திலிருந்து தற்பொழுது வரை பயம் என்றால் என்ன, பயம் எவ்வாறு நமக்குள் உருவாகின்றது, பயத்தின் வகைகள் என்ன, ஒவ்வொன்றையும் நீங்கள் விளக்கமாக கூறியிருந்தீர்கள். இப்பொழுது எங்களுக்கு புரிந்துவிட்டது, இப்போ பயப்படுறதால தான் வந்து நிறைய பௌதிக நோய்கள் இவ்வாறான பல விடயங்களுக்கு நாங்கள் உள்ளாகிறோம். எங்களுடைய சமநிலையான வாழ்க்கையும் வந்து குழம்புகின்ற நிலை உருவாகி உள்ளது தற்கால கட்டத்தில். இப்போ முற்றாக பயம் இல்லாமல் வாழ்கிறது இப்போதைய காலகட்டத்தில் சாத்தியமா? ஏனென்றால் இப்போ பயம் இருக்கிறதால என்னென்ன எதிர்விளைவுகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம் என்று தற்பொழுது எங்களுக்கு விளங்கி இருக்கின்றது. முற்றாக பயம் இல்லாமல் நாங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்வது எவ்வாறு சாத்தியப்படும் அல்லது சாத்தியமா? எங்களுக்கு உள்ள அழுத்தங்களுக்கு மனம் பாரமாகிறது, அழுத்தமாகிறது. இதுக்கு பல காரணங்களில் மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று இந்த பயம். இந்த பயத்தை இனங்கண்டாலேயே பெரும்பான்மையான அழுத்தங்கள்லேருந்து எங்களை விடுவிச்சு கொள்ளலாம். ஆனால் இது முற்றாக பயத்திலிருந்து விடுபடுவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கக்கூடும். ஆனால் இதை விளங்கிக் கொள்றதாலேயே நாங்கள் அறவாசி பயத்திலிருந்து எங்களை விடுவிச்சு கொள்ளலாம். இதுதான் பயம். இந்த பயத்தால் என்னென்ன விதமான பாதிப்புகள் எனக்குள்ளே வருதென்று புரிஞ்சு கொண்டாலே அறவாசி பயத்தை விடுவலாம். தெளிவில்லாத தன்மையால் தான் அறவாசிக்கு மேற்பட்ட பயங்கள் எங்களுக்குள்ள உள்ளது. இப்போ பெரும்பான்மையாக இந்த பயத்தை நாங்கள் இனங்காண்பதாலேயே அறவாசிக்கு மேற்பட்ட பயத்திலிருந்து நாங்கள் எங்களை விடுவிச்சு கொள்ள முடியும். இப்போ எனக்கு ஏற்கனவே அந்த உள்முகமான பயம் என்று சொன்னோம் தானே, அது வந்து தவிர்க்க முடியாத பயம் என்று சொன்னார். இப்போ பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் உறவுகளுக்கு வர பயம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத பயமாக இருந்தாலும், அதையும் விட இப்போ நாளாந்த நாங்கள் இப்போ இந்த டிவியை பார்க்குற நேரம், அதில் உள்ள நடிகர் துன்பங்கள் இதுகளை பார்த்து அதுகளால் பயப்படுற இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் விளங்கி கொள்றதால் விடுவிச்சு கொள்ளலாம். இந்த தொடர் நாடகம் சினிமா வந்து என்னுடைய பொழுதுபோக்குக்கு தானே ஒழிய என்னை வருத்துவதற்கல்ல. இப்போ இதில் எது நடிப்பு இதை புரிஞ்சுக்கொள்ள இந்த இவ்வாறாக புரிஞ்சு கொள்றதால அது மாதிரி எங்களுக்குள்ள உறவுகள் புரிந்துணர்வு வேலைத்தளம் மேலதிகாரி இவ்வாறான விஷயங்கள் நிறைய புரிந்துணர்வை கொண்டு வந்தால் பெரும்பான்மையான பயத்திலேருந்து எங்களை விடுவிச்சு கொள்ளலாம். அதையும் விட பயத்திலேருந்து முற்றாக விடுபடுவதற்கு எனக்கு மன ஒருமைப்பாட்டு பயிற்சியை நான் தேடி கற்றுக்கொள்ளலாம். அதாவது எந்தளவுக்கு மன ஒருமைப்பாட்டு பயிற்சியை தியான பயிற்சின்னு சொல்கிறேன் மேலதிகமான பயிற்சியை நாங்கள் கற்றுக்கொள்கிறோமோ, அந்த மனதின் ஆற்றல் எந்தளவுக்கு படிப்படியாக வளர்ந்து சடப்பொருளை வென்று சடப்பொருளை வென்ற நிலையில் உள்ள உண்மையான அன்பு அமைதி சந்தோஷத்தை அனுபவம் செய்கின்ற போது முற்றாக முடியாதென்றில்லை, அதாவது பயத்திலிருந்து எங்களால் விடுபட முடியும். ஆனால் நாங்கள் பொறுமையுடன் என்னுடைய மனதின் சக்தியை அதிகரிப்பதற்கான முயற்சியில் நாங்கள் இடைவிடாது ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டும். எங்களுடைய கர்மங்களை ஆற்றலாம். ஆனால் மன ஒருமைப்பாட்டுக்கான பயிற்சியை எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சேர்த்துக்கொள்கின்ற இந்த பயத்திலிருந்து எங்களால் முற்றாக விடுபடக்கூடியதாக இருக்கும். நன்றி பிரதர். கடந்த ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் தெளிவான பதிலை கூறியிருந்தீர்கள். ஆரம்பித்த கணத்திலிருந்து முன்பு சொன்னது போன்று பயம் என்றால் என்ன, பயத்தில் என்னென்ன வகைகள் உள்ளன என்பது சம்பந்தமான அனைவருக்கும் ஒரு தெளிவான பதில் கிடைத்திருக்கும். பயம் எவ்வாறு உருவாகின்றது, அதனை நான் நிவர்த்தி செய்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை கையாள வேண்டும் என்றும் நீங்கள் தெளிவாக கூறியிருந்தீர்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இது ஒரு பயனுள்ள விடயமாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. மீண்டும் ஒரு முறை நாம் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு
வருகின்ற வாரம் இதே போன்றதொரு சுவாரஸ்யமான நிகழ்வில் சந்தித்து கொள்வோம். நன்றி பிரதர். அனைவருக்கும் நன்றி கூறுவதற்கு முதல் ஒரு கூற்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பயப்படுபவர்களுக்கு பயப்படுகின்ற கணமெல்லாம் மரணம். தைரியமாக இருப்பவருக்கு வாழ்க்கையில் ஒரு தரம்தான் மரணம் வரும் என்ற ஒரு கூற்று உள்ளது. அந்த கூற்றை நாங்கள் மறக்கக்கூடாது என்று கூறி அனைவருக்கும் சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.